ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி டேஸ்டியான மூணு விதமான ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலும், இல்லை நமக்கே ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு டெம்ட்டிங்காக இருக்கும்போதும் இந்த மூணு விதமான ஹல்வா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஹல்வா இந்த மூணுமே. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லியிருக்க விஷயம் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். அண்ட் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கையும் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தேங்காய் திரட்டு பால் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியும் பருப்பையும் வறுத்து விட்டுக்கலாம். அரிசி பொரிஞ்சு வரணும், அதே போல் பாசிப்பருப்புடைய பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அதே சமயம் பாசிப்பருப்புடைய பச்சை வாசனையுமே போயிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி நல்லா வரப்பட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசியையும் பருப்பையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த அரிசி பருப்புடையும் சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா இந்த அரிசி பருப்பை ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த அரிசி பருப்பு ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசியையும் பருப்பையும் ஒரு 30 மினிட்ஸுக்கு ஊற விட்டுடுங்க. 30 மினிட்ஸ் ஊற விட்டதுக்கப்புறமா அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த ஊற வச்ச அரிசி பருப்பை ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். அரிசி பருப்பை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டோம்ல, அந்த தண்ணியில் அரிசி பருப்பு ஊறி ஒரு 1/4 கப்பளவுக்கு தண்ணி மட்டும் அரிசி பருப்பில் இருக்குது, அந்த தண்ணியோடவே சேர்த்து மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பை மிக்ஸி கப்பில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். இந்த அரிசி பருப்பை அரைக்கும் போது இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி. அடுத்து இதில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் தேங்காவில் பாதி தேங்காவை மட்டும் எடுத்து அந்த தேங்காய் மேலே கருப்பு தோல் இருக்கும்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். தேங்காவை ஒரு கப்பால் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காவை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அந்த கப்பாலையும் 1 கப்பளவுக்கு தண்ணி ஏற்றுக்கிட்டு அரிசி பருப்பு தேங்காய் இது மூணுத்தையும் அரைக்கும் போது அந்த 1 கப் தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தேங்காய் அரிசி பருப்புலாம் அரைப்படாமல் இருக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அப்போ தான் இந்த ஸ்வீட்டோடைய டெக்ஸ்சர் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தேங்காய் திரட்டு பால் செய்கிறதுக்கு அரிசி பருப்பு தேங்காய் இது மூணுத்தையுமே அரைச்சாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, பட் நெய் சேர்த்து செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நெய் சேர்த்து செஞ்சுருக்கேன். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பு தேங்காய் இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காவை மெஷர் பண்ணிக்கிட்டோம்ல கப்பு, அதே கப்பால் 1 கப்பளவுக்கு தண்ணியை நம்ம இந்த அரிசி பருப்பு தேங்காய் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு தண்ணியை மிக்ஸி கப்பில் சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். அரிசி பருப்பு தேங்காய்லாம் அரைக்கும் போதே வந்துட்டு 1 கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போது அதை வந்துட்டு வானலில் சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப 1 கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். மொத்தமாக 2 கப்பளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. தண்ணி சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா அரிசி சேர்த்துருக்கோம்ல அதனால் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக இது கூட 1 பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அகைன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சுங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மிக்சருடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது நல்லா கெட்டியாகி அரிசி பருப்பு நல்லா வெந்து வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ நல்லா வந்து கெட்டியாகி அரிசி பருப்புலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இது கூட ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக 1 கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்க வேண்டாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த அரிசி பருப்பு தேங்காய் நாட்டு சர்க்கரை இது எல்லாமே கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம்.
நாட்டு சக்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் இலகின போல் இருக்கும் ஸ்வீட்டு. ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப வந்து நல்லா கெட்டியாகி வரும். சக்கரை சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி வானல்ல சைடில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டி பிடிக்காமல் வருது பாருங்கள். இது இன்னுமே நல்லா கெட்டியாகி நல்லா வானல்ல ஒட்டி பிடிக்காமல் வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா திக்காகி வானல்ல நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்வீட்டில் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் சேர்த்து நல்லா அந்த ஸ்வீட்டில் அப்சார்ப் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்ப அந்த ஸ்வீட்டில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம்ல, இந்த நெய் எல்லாமே அந்த ஸ்வீட்குள்ளே அப்சார்ப் ஆகி இருக்கும். நம்ம குக் பண்ண நம்ம சேர்த்துக்கிட்ட நெய் எல்லாமே வெளியே வர ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நெய் சேர்க்கலை அப்படின்னா அந்த தேங்காவில் இருக்கிற எண்ணெயே வந்துட்டு அந்த ஸ்வீட்லேருந்து தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த ஸ்வீட்டை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வந்து குக் பண்ணிக்கணும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த திரட்டு பாலை நம்ம வந்து குக் பண்ணோம் அப்படின்னா நெய் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். நெய் இந்த மாதிரி நல்லா சைடில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட்டை நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த தேங்காய் திரட்டு பால். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட நெய் எல்லாமே சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் திரட்டு பாலை நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் டேஸ்டியான தேங்காய் திரட்டு பால் ரெடி. இதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த தேங்காய் திரட்டு பாலை தான் செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட்டு நம்ம நாக்கில் ஒட்டிக்கும். அதே போல் இந்த ஸ்வீட்டை செய்யறதுமே ரொம்ப ஈஸி. நீங்கள் இன்னும் ஒரு டைம் கூட இந்த தேங்காய் திரட்டு பாலை செஞ்சு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டு பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கடலை மாவு வச்சு ஒரு இன்ஸ்டன்ட்டான ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஹல்வாவுக்குலாம் நெய் அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு நெய் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு அது கூட 1/4 கப் அளவுக்கு எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல அந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் சூடாகி மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாம். கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த பாதாம் முந்திரியோட கலர் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நெய்யில் வறுத்து விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் கடலை மாவில் நிறைய விதமான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் பாதாம் முந்திரியோட கலர் நல்லா பொன்னிறமாக மாறி வரப்பட்டு வந்திருக்கு. இப்போ இந்த பாதாம் முந்திரியை நெய்யிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இதே நெய்யில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம நெய்யில் சேர்த்துக்கிட்ட ரவை கடலை மாவு இது ரெண்டுமே அதோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்ல மணம் வர வரைக்கும் வரப்பட்டு வரணும். அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடைய பச்சை வாசனை போகும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து விட்டோம் அப்படின்னா கடலை மாவுடைய கலர் வந்து சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும். ஆனால் அதோடைய பச்சை வாசனை போகாது. ரவையையும் கடலை மாவையும் ஒரு பக்கம் வறுத்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கிறதுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருந்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவுக்கு சக்கரை 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த தண்ணியில் 1 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்காங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் 3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்து வச்சுருக்க பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த தண்ணி சூடாகி நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி சூடாகி தண்ணி வந்து பாயிலாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ்வை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போது இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும்.
இன்னொரு பக்கம் நம்ம கடலை மாவை நெய்யில் வறுத்து விட்டோம்ல, அந்த கடலை மாவுடைய பச்சை வாசனையுமே போயிட்டு கடலை மாவுடைய கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகுது. கடலை மாவுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வரப்பட்டு வரும்போது கடலை மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தண்ணி போல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட கால் கப்பலுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட பால் கடலை மாவு கூட நல்லா அப்சார்ப் ஆகி இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல தண்ணி, அந்த தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடலை மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எடுத்த உடனே எல்லா தண்ணியுமே கடலை மாவு கூட சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே போல் கடலை மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால சூடாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம 2 கப்பலுக்கு தண்ணியை சூடு பண்ணியிருக்கோம். அந்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த கடலை மாவு கூட சேர்த்துக்கணும். கொஞ்சம் கூட வந்து மீதி வைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கடலை மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கடலை மாவு அந்த தண்ணியில் நல்லா வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் ஹல்வா ரெசிபிஸும் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்கையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலை மாவு கூட சூடான தண்ணி சேர்த்து கலந்து விடும்போது கட்டிகள் இருக்கிற போல் இருந்துச்சு அப்படின்னா கரண்டியால் அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த கட்டிகள் எல்லாமே உடஞ்சிட்டு நல்லா ஸ்மூத்தான ஹல்வா கிடைக்கும். ஹல்வாவுடைய கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது. இது நல்லா வந்து கெட்டியாகி வானலில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஹல்வா நல்லா கெட்டியாகி வானலில் ஒட்டாமல் வந்திருக்கு. நான் ஹல்வாவை கரண்டியில் எடுத்து கீழே திருப்பி போட்டேன் அப்படின்னா கரண்டியில் ஒட்டாமல் விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் ஹல்வாவுடைய கன்சிஸ்டன்சி. ஹல்வாவுடைய டெக்ஸ்டருமே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வழவழன்னு இருக்குது அப்படின்னு வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும், நம்ம சாப்பிட்றதே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா வந்து ஸ்மூத்தாக செம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு ஹல்வாவுடைய கன்சிஸ்டன்சி. அந்த கரண்டியில் எடுத்து நம்ம கீழே விட்டோம் அப்படின்னா கரண்டியில் ஒட்டாமல் இருக்கு பாருங்கள். அதே போல் வானல்லையுமே வந்துட்டு அந்த ஹல்வா வந்து ஒட்டாமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல பாதாம் முந்திரி பருப்பு, அது ரெண்டுத்தையும் இந்த ஹல்வா கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் நம்ம சேர்த்து 1/2 கப்பலுக்கு நெய்யே இந்த ஸ்வீட்க்கு கரெக்டாக இருக்கும். அங்கே ரொம்ப டேஸ்டியான ஒரு இன்ஸ்டன்ட் ஹல்வா இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஹல்வா பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஹல்வா செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்புடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாசிப்பருப்பை வறுத்து விட்டோம் அப்படின்னாலுமே அதோடைய அந்த ராஸ்மெல் போயிட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி பாசிப்பருப்பு வரப்பட்டு வரும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நம்ம பாசிப்பருப்பை ஃபஸ்ட் எந்த கிளாஸ் அப்படின்னா கப்பால் மெஷர் பண்ணிக்கிறோமோ இதுக்கப்புறம் எடுத்துக்க போகிற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் அதே கிளாஸ் அதே கப்பால் தான் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் எல்லாமே மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்புடைய கலர் வந்துட்டு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதோடைய ராஸ்மல்மே போயிட்டு நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்புடைய சூடை ஆற விட்டுடலாம். பாசிப்பருப்பொடியை சூடு ஆறிட்டுருக்க கேப்பில் இந்த ஸ்வீட்டில் சேர்க்கறதுக்காக நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 4 கிளாஸ் அளவுக்கு பொடி பண்ண வெள்ளம் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 4 கிளாஸ் வெள்ளம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஸ்வீட் டேஸ்ட் கொஞ்சம் மைல்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க. வெள்ளம் கரையிறதுக்காக வெள்ளத்து கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சி விட்டுக்கலாம். வெள்ளம் கரைஞ்சி பாகுபதம் வரணும், அதே போல் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வெள்ளம் ஜஸ்ட் கரைஞ்சி வந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுத்துக்கிற வெள்ளத்தில் டஸ்ட் எதுவும் இருக்காது, க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்வீட்டில் டைரெக்டாக வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். சப்போஸ் வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் செய்யணும். இப்போ பாருங்கள், வெள்ளம் எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியோட சூடு ஆற விட்டுட்டு இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாசிப்பருப்புடைய சூடு ஆறியிருக்கான்னு பாருங்கள். சூடு ஆறிருந்துச்சு அப்படின்னா இதை கழுவுறதுக்காக இது கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை மெஷர் பண்ணோம்ல அதே கிளாஸால் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம்.
மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் இருக்க ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க. பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கும். பாசிப்பருப்பை கையில் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக நசுங்கணுங்க. இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு வெந்திருக்கணும். அடுத்து இந்த பாசிப்பருப்பை கரண்டியாலேயே ஒன்று ரெண்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டாக மசிச்சு விட்டுக்கணும். இப்போ இந்த பாசிப்பருப்பு அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் கால் கப்பலுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் லைட்டாக சூடாக விட்டுடலாம். நெய் சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு 6-7 பாதாமை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாதாமுடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பாதாமுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி அப்படின்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததும் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து இதே நெய்யில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ரவையோட ரசமல் போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ரவையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் அதோடைய பச்சை வாசனை போகணும். ஒரு கிளாஸ் பாசிப்பருப்புக்கு ஒரு கிளாஸ் ரவை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸில் வேணாலும் பாசிப்பருப்பை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரே கப்பாலேயே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வரப்பட்டு நல்ல ஒரு மணமாக இருக்குது. அதோடைய ராஸ்மல் எல்லாமே போயிடுச்சு, கலருமே வந்துட்டு சேஞ்ச் ஆகலை பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த ரவை கூட நம்ம ஏற்கனவே வந்துட்டு வேக வச்சு லைட்டாக மசிச்சு வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதை வந்துட்டு இந்த ரவை கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை ரவை கூட சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ரவை வந்து சூடாக இருக்கிறதால பாசிப்பருப்பை சேர்த்துக்கும் போது மேலே தெரிக்கும், அதனால கொஞ்சம் எடையே இருந்து சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை ரவை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை வேக வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். பாசிப்பருப்பில் இருக்கிற அந்த தண்ணியே போதும், அதுலேயே ரவை நல்லா வெந்துடும். அடுத்து இது கூட நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவை பார்க்கறதுக்கு தலை தலைன்னு இருக்குல்ல, ரவை வெந்து இதில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றி இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல வெள்ளை தண்ணி, அந்த வெள்ளை தண்ணியை இந்த ரவை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். வெள்ளை தண்ணியை எடுத்ததுமே எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா ரவையும் பாசிப்பருப்பும் அங்கங்கே உருண்டை உருண்டையாக இருக்கும். இதுவே வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவை பாசிப்பருப்பு கூட சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா அங்கங்கே உருண்டை உருண்டையாக ஆகாமல் ரவையும் பாசிப்பருப்பும் வெள்ளை தண்ணி கூட ஒன்றா கலந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னலான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு டிப்ஸோட வீடியோவும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா வெள்ளை தண்ணியுமே இந்த ஸ்வீட்டில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்வீட் வந்துட்டு கொஞ்சம் இலகுன போல் இருக்கும், அப்படி தான் இருக்கும். நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்வீட் நல்லா கெட்டியாகி வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸ்வீட் வந்துட்டு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு. நம்ம வந்துட்டு இந்த ஸ்வீட்டை இதுக்கப்புறம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும். லாஸ்ட்டாக இந்த ஸ்வீட் கூட ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்வீட் நல்லா கெட்டியாகி வரும். வீடியோலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வானல்ல அந்த ஸ்வீட் ஒட்டி பிடிக்காமல் ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. அடியிலுமே வந்துட்டு அந்த ஸ்வீட் வந்து ஒட்டி பிடிக்காமல் வருது பாருங்கள். இது இன்னுமே நல்லா திக்காகணும், நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த உக்கரை ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் இருக்கிறவங்க ஸ்வீட் வேணும்னு கேட்குற டைம்லையும் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் டேஸில் கூட நம்ம தெய்வத்துக்கு நெய்வேத்தியமாகவும் செஞ்சு படைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்தே ஸ்வீட் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு நம்ம ஒரு 1/4 கப்பளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா அந்த ஸ்வீட்டை கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா தாராளமாக நெய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயுமே பிடிக்காது அப்படின்னா எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் நெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இந்த உக்காரி ஸ்வீட்டோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உக்காரி ஸ்வீட்டை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டை பார்க்கும்போதே செம்ம டெம்டிங்காக இருக்குங்க, செம்ம சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் உக்காரை ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை மிஸ் பண்ணாமல் இந்த உக்காரை ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கரண்டியில் அந்த ஸ்வீட்டை எடுத்து கீழே வைக்கும்போதே எந்த அளவுக்கு நல்லா வழவழன்னு வழுக்கிட்டு விழுதுன்னு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மூணு விதமான இன்ஸ்டன்ட் ஹல்வா ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோ குறித்து சின்ன லைக் கொடுத்துருங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் நியூவான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.